சட்னி அப்படின்றது உணவுடன் சிறிய அளவில் உண்ணப்படுற ஒரு இந்திய காண்டிமெண்ட் ஆகும். நீங்கள் உண்ணும் உணவின் அடிப்படையில் இவை பல்வேறு சுவைகளில் தயாரிக்கப்படலாம். சட்னிகள் பொதுவாக ஒரு வேடிக்கையான சுவையை கொண்டிருப்பதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவை அடிப்படை உணவின் கூடுதல் சுவைக்கு சிறப்பாக இருக்கலாம். அப்படி இல்லைனா சாதுவான உணவில் ஒரு கனமான அமைப்பை சேர்க்க கிரீமியாக இருக்கலாம். இருப்பினும் ஆரோக்கியமான நல்ல சட்னி உங்களோட உணவின் சுவையை அதிகரிப்பதற்கு மட்டுமில்லைங்க, உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. ஊட்டச்சத்து நிபுணர்களின் கூற்றுப்படி உங்களோட உணவுடன் சட்னிகளை வந்து உண்பது மசாலா நார்ச்சத்து மற்றும் பைட்டோ நியூட்ரியன்ட்களை வந்து அறிமுகப்படுத்துவதற்கான ஒரு சுவையான முறை தாங்க. இல்லை அப்படின்னா அவை கண்டுபிடிக்க கடினமாக இருக்கும் மற்றும் உடலுக்கு ஒருங்கிணைக்க கடினமாக இருக்கும். மிக்ஸி கிரைண்டரை பயன்படுத்துவதற்கு பதிலாக சட்னியை வந்து அம்மிக்கல்ல கையால் அரைக்கிறது தான் நல்லது. இது கூடுதல் சுவையை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் சத்தானதும் கூட. இது அதிகபட்ச நுண்ணூட்ட சத்துக்களையும் சுவை மனம் மற்றும் நிறத்தையும் தக்க வைத்துக் கொள்ள உதவும். சாப்பாட்டுடன் சட்னியை சேர்த்து சாப்பிடுறதுனால கிடைக்கிற நன்மைகளை பத்தி இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். புதினா சட்னி மிகவும் பிரபலமான சட்னி ரெசிபிகளில் ஒன்று தாங்க இந்த புதினா சட்னி. இதனோட சுவை மற்றும் ஆரோக்கியம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும்னே சொல்லலாம். இது உங்களோட செரிமான பிரச்சனைகளை வந்து சரி செய்ய உதவுது, வீக்கத்தையும் வந்து குறைக்குது, பசியை அதிகரிக்குது, அது மட்டும் இல்லாமல் குமட்டலை வந்து போக்க உதவுது. அடுத்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி. தேங்காயில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால தேங்காய் சட்னியை உட்கொள்வது குடல் இயக்கத்தை மேம்படுத்த உதவும். அஜீரணம், வயிற்றுப்போக்கு மற்றும் மலச்சிக்கல் போன்ற செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளையும் இது வந்து தடுக்குது. தேங்காய்களில் அதிக அளவு தாமிரம், மேங்கனீஸ், இரும்பு, செலினியம் மற்றும் பாஸ்பரஸ் வந்து இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தக்காளி பூண்டு சட்னி. தக்காளி பூண்டு சட்னியை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த லிப் ஸ்மாக்கிங் சட்னியில் தக்காளிகள் வந்து இருக்கு. அவை பல்வேறு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் பூண்டுகளோட சிறந்த மூலமாகவும் இருக்கு. இது வைரஸ் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு சேர்மங்களை கொண்டிருக்கு. மேலும் இது உங்களோட உடலுக்கு பல ஆரோக்கிய நன்மைகளையும் வந்து அளிக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா புளிச்சட்னி. புளிச்சட்னி அனைத்து வயது பிரிவினருக்கும் மிகவும் பிடிக்கும். இது வயிற்றில் ஏற்படுற அசௌகரியத்தை போக்கவும் செரிமானத்தை மேம்படுத்தவும் உதவுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேம்பு சட்னி. வேம்பு சட்னி உங்களுக்கு ஒரு வேடிக்கையான பரிசோதனையாக கூட இருக்கலாம். இந்த கசப்பான மற்றும் கடுமையான சட்னியை முயற்சிங்க. சுவையை சமநிலைப்படுத்த சில வெல்லத்தை வந்து பயன்படுத்துங்க. வேப்ப இலையின் வைரஸ் எதிர்ப்பு மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் வந்து அதிகமாகவே இருக்கு. அது வந்து தோல் மற்றும் முடியோட தரத்தையும் வந்து மேம்படுத்துதுனே சொல்லலாம். இப்போ சொன்ன சட்னி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுவைக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய காரத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி வந்து பண்ணி சாப்பிடலாம். இது வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்றது வந்து கிடையாது. ஸோ உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பண்ணி சாப்பிட்றது உங்களுக்கு வந்து நன்மையை கொடுக்கும்.